வங்கிகளுக்கான ரெப்போ விகிதத்தில் மாற்றமில்லை என அறிவித்த ஆர்பிஐ. டெல்லி அமைச்சர் அதிஷி சந்திரபாபு நாயுடுவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். ஐஸ்கிரீமிற்கான ஜிஎஸ்டி வரியை குறைப்பது குறித்து பரிசீலிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் என நாட்டின் முக்கிய செய்திகளை டாப் 10 தேசியம் பகுதியில் பார்க்கலாம். வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் பழைய அளவிலேயே தொடரும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் கடன் கொள்கை ஆய்வுக் கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. இதன் முடிவில் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ், வங்கிகளுக்கு தாங்கள் வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதமான ரெப்போ தொடர்ந்து 6.5% நீடிக்கும் என்று தெரிவித்தார். இதன் காரணமாக வீடு வாகன கடன்களுக்கான வங்கி வட்டி விகிதம் தொடர்ந்து பழைய அளவிலேயே நீடிக்கும். நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 7% இருக்கும் என கணித்துள்ளதாகவும் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் நாட்டின் பணவீக்க விகிதம் 5.4% இருந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் அது 4.9% இருக்கும் என்று கணித்துள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு வீதம் கடந்த 29ஆம் தேதி 654 பில்லியன் டாலர்களை தொட்டதாகவும் இது முன் எப்போதும் இல்லாத சாதனை அளவு என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் கூறினார். அரசு கடன் பத்திரங்களில் பொதுமக்களும் எளிதாக முதலீடு செய்யும் வகையில் மொபைல் போன் செயலி ஒன்று உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.